ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகர்கோயில் ஸ்பெஷல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கீ ரைஸும் சிக்கன் ஃப்ரை ரோஸ்ட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீ ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதும் முந்திரியையும் திராட்சையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எங்கள் ஊர் நாகர்கோயில் சைடில் மேக்ஸிமம் எல்லா மேரேஜ் ஹவுஸ்லேயும் இப்போ கீ ரைஸும் இந்த சிக்கன் ஃப்ரை ரோஸ்ட்டும் தான் பண்ணுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு முந்திரியை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அதே நெய்யில் கொஞ்சமாக திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது எதுக்காகனா, கீ ரைஸ் பண்ணிவிட்டு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக இது சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொரியிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே நெய்லேயே கீ ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அரிசி சேர்த்துருக்குறேன். சேர்த்து நெய்யில் லைட்டாக வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே அரை மணி நேரத்துக்கு முன்னால் அரிசியை ஊற வச்சு வச்சுருந்தேன். தண்ணி சேர்த்துட்டு ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணுறது எப்படின்னா, லைட்டாக தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம வாயில் வைக்கும்போது கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும். அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போது மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் எல்லாம் நல்லா வெந்து எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஒரு ரைஸ் கூட ஒட்டவே இல்லை. இப்போது இந்த ரைஸுக்கு மேலே நாம் பொறிச்சு வச்சுருந்த வெங்காயம், முந்திரி, திராட்சை எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த கீ ரைஸு சிக்கன் அல்லது மட்டன் கிரேவியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நெய்யும் சேர்த்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுக்கலாம். நெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கீ ரைஸு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளவு எம்மியாக இருக்குது. இப்போது இதுக்கு தேவையான சைட் டிஷ்ஷு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கூடவே கால் டீஸ்பூன் ஜீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் கழித்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நாம் இதை பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எல்லா சிக்கனையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமாக பொரித்து எடுத்தால் போதும். சிக்கனை இந்த மாதிரி பொரித்து எடுத்துட்டு ரோஸ்ட் பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போது சிக்கன் எல்லாமே ஓரளவுக்கு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, 4 பெப்பர் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதும் 5 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து எண்ணெயெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும்.
இப்போ நாம் பொறிச்சு வச்ச சிக்கனை சேர்த்து அதையும் எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கிக்கலாம். சிக்கனை கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கனெல்லாம் நல்லா வெந்து கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சிக்கன் ஃப்ரை கிரேவி கீ ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்மளோட சிக்கன் ஃப்ரை கிரேவி எவ்வளவு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பார்க்குறதுக்கே எவ்வளவு எம்மியாக இருக்குது. இப்போது கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை இந்த கீ ரைஸ் கூட பரிமாறும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீ ரைஸும் சிக்கன் ஃப்ரை ரோஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.